श्री गुरुभ्यो नमः। नमस्ते चिल्ड्रन, इनके नंबो 17वां लेसन पाक परों, 17th लेसन पाक परों, सरिया? इंद लेसन उड़े पेर एनने अबड़ेना, पाठशाला, पाठशाला अबड़ेना एनने पल्ली कूडम, सरिया? रंबा अर्पोदमान लेसन वांग पाकला। पाठशाला, पाठशाला अबड़ेना पल्ली कूडम, स्कूल। சம்பாஷணம்னா என்னது? கான்வர்சேஷன், சரியா? ஒரு பேச்சு வழக்கு, ஒரு உரையாடலாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இஎம் பாட்டுஷாலா. இஎம் பாட்டுஷாலைனா என்னது? திஸ் இஸ் எ ஸ்கூல், இது ஒரு பள்ளிக்கூடம். இஎம் சம்ஸ்கிருத பாட்டுஷாலா, இது ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூல், இது ஒரு சம்ஸ்கிருத பள்ளிக்கூடம், சரியா? தென் அஸ்யாம் பாட்டுஷாலாயாம் ஷட்டு கக்ஷியாக சந்தி, இந்த பள்ளிக்கூடத்தில் 6 வகுப்புகள் இருக்குது, சரியா? கக்ஷியாக அப்படின்னா வகுப்புகள், சரியா? தென் தாஹா, அது என்னென்ன அப்படின்னா பரிச்சயா, அபிஜ்ஞா, விசக்ஷணா, சமர்த்தா, கோவிதா, வித்யாபூஷணஷ்ச. அந்த 6 வகுப்புகள் என்னென்ன? பரிச்சயான்னு ஒரு வகுப்பு, அபிஜ்ஞா அப்படின்னு ஒரு வகுப்பு, விசக்ஷணா, சமர்த்தா, இது மாதிரி 6 வகுப்புகள் இருக்குது, சரியா கண்ணா? அத்ர த்ரயஹ அத்யாபகாஹ திஸ்ரஹ அத்யாபிகாஷ்ச பாட்டயந்தி, இந்த பள்ளிக்கூடத்தில் 3 ஆசிரியர்களும் 3 ஆசிரியைகளும் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னது? 3 மேல் டீச்சர்ஸ், 3 ஃபீமேல் டீச்சர்ஸ், புரியுறதா கண்ணா? அதனால தான் அவங்க பாரு த்ரயஹான்னு கொடுத்துருக்காங்க. த்ரயஹா அப்படின்னா மேஸ்குலின் ஜென்ரலில் வரணும், சரியா? 3 த்ரயஹா, அத்யாபகாக மேல் டீச்சர், நீங்கள் வந்து சார்னு சொல்வீங்க, புரியுதா? அடுத்தது திஸ்ரஹா அத்யாபிகாஷ்ச, 3 ஃபீமேல் டீச்சர், நீங்கள் மிஸ்ஸுன்னு சொல்வீங்க இல்லையா அவங்க, சரியா? 3 பேர், சரியா? மொத்தம் 6 பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, சரியா? யதா அத்யாபகாக ஆகச்சந்தி ததா வித்யார்த்தினா உத்திஷ்டந்தி பிரணமந்தி ச. எப்போ டீச்சர் கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகிறாரோ அப்போது வித்யார்த்திகள், வித்யார்த்திகள்னால் மாணவர்கள், மாணவர்கள் எல்லாரும் எழுந்து அந்த சாரை நமஸ்காரம் பண்ணிட்டு உக்காந்துப்பாங்க, புரியுதா கண்ணா? பாரு, எதா எப்பொழுது அத்யாபகாக ஆகச்சந்தி, எப்போ டீச்சர்ஸ் உள்ளுக்குள்ளே வராங்களோ அப்போது ததா அந்த நேரத்தில் வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? உத்திஷ்டந்தி எழுந்து நிற்கிறாங்க, பிரணமந்திச்ச அவங்கள நமஸ்காரம் பண்ணுறாங்க. எது மாதிரி நமஸ்காரம் பண்ணுவாங்க? நமஸ்தே ஸ்ரீ குருப்பியோ நமஹா, இது மாதிரி ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துலையும் வச்சுருப்பாங்க, அது மாதிரி நமஸ்காரம் பண்ணுறாங்க, சரியா? அடுத்தது அயம் பிரார்த்தனா சமாவேஷா. அயம் பிரார்த்தனா சமாவேஷான என்ன அர்த்தம்? இது வந்து இந்த நேரம் வந்து பிரார்த்தனான ப்ரேயர். நம்ம தமிழில் வந்து காலையில் வந்தவுடனே ஒரு பிரார்த்தனைன்னு சொல்லுவோம் இல்லையா, பள்ளிக்கூடத்துலாம் நடக்கும் இல்லையா, அது மாதிரி ப்ரேயருக்கான ஒரு நேரம், சரியா? அந்த ப்ரேயருக்கான நேரத்தில் சர்வே வித்யார்த்தினா காயந்தி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? வாணீம் பஜரே வாணீம் கைர் வாணீம் பஜரே வாணீம், புரியுறதா? வாணி அப்படின்னு யாருக்கு பேர்? சரஸ்வதி தேவிக்கு பேர், சரியா? சரஸ்வதி தேவியே உங்களை வணங்குகிறோம், நாங்கள் கல்வி கற்றுக்க போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், உங்களை நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வணங்குவாங்க, பாடுவாங்க. பிரார்த்தனானந்தரம் சர்வே கக்ஷாசு உபவிஷந்தி. ஒன்ஸ் ப்ரேயர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா, ப்ரேயர் அதாவது அந்த பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க அவங்களுடைய வகுப்புகளுக்கு போயிடுவாங்க, சரியா? தென் குருகு, இப்போ கிளாஸ்க்குள்ளே வந்தாச்சு, முதல்ல டீச்சர் கூப்பிடுறாரு, ஹே ராம, ராம் அத்ர ஆகச்ச, இங்கே வா, துவம் கிம் பட்டசி, நீ என்ன படிக்கிற? ராமஹா, ராம் என்ன சொல்கிறாரு? அஹம் பரிச்சய கக்ஷியாம் பட்டாமி போஹோ, நான் பரிச்சயா படிச்சுட்டு இருக்கேன், பரிச்சயா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன், சரியா? தென் ராம, திருப்பி குரு கேட்குற, ராம துவம் கச்ச உபவிஷ, நீ போ, நீ போயிட்டு உக்காந்துக்கோ, உன்னுடைய பிளேஸில் உக்காந்துக்கோ. கோபால ராமஹா கிம் கரோதி,
கோபால் நீ சொல்லுப்பா ராம் என்ன பண்ணுறான் அப்படின்னு கோபால் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு கோபால் சொல்கிறான் பாரு, சஹா உப் கச்சதி உபவிஷதி, சார் அவன் கிளம்பி போகிறான் உக்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். சரியா பாரு, குருஹு கோபால துவம் புஸ்தகம் ஆணைய, கோபால் நீ உன் புக் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிற. சரியா, கோபால் புக் எடுத்துகிட்டு வரான். அப்போது மாதவன் கிட்டே ஒரு கேள்வி கேட்குற, மாதவன் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மாதவ கோபாலஹா கிம் கரோதி, கோபால் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மாதவன் கிட்ட கேட்குறாரு. உடனே அதுக்கு மாதவன் சொல்கிறான், சஹா புஸ்தகம் ஆணையதி, சார் நீங்கள் சொன்னீங்களே புக் எடுத்துகிட்டு வா கோபால்னு, கோபால் புக் எடுத்து வந்துட்டு இருக்கான். சஹா புஸ்தகம் ஆணையதி, சஹானா யாரு, கோபால். சரியா, கோபாலா புஸ்தகம் ஆணையதி, குரு கோபால புஸ்தகே பாட்டம் பட்ட, கோபால் புக் எடுத்துட்டு வந்தல பாடத்தை எடுத்து படிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சேகரை இப்போ சேகர் கிட்ட கேட்குறார், கோபாலா கிம் கரோதி, கோபால் என்ன பண்ணுறான் சேகர் அப்படின்னு கேட்குறார். சரியா, அதுக்கு சேகர் சொல்கிறான், சஹா பாட்டம் பட்டதி, அவன் புஸ்தக சாரி கோபால் பாடம் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். சரியா, யார் சொல்கிறது, சேகர் சொல்கிறான். சேகர் சொன்னதுக்கப்புறமா ரமா அப்படின்ற ஒரு கேர்ள், அந்த கேர்ள்கிட்ட அகம் அப்பி சாரி குரு கேட்குற, ரமே துவம் கிம் பட்டசி, ஓகே ரமா நீ என்னம்மா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறார் குரு. கேட்ட உடனே அதுக்கு ரமா சொல்கிறா பார், அகம் அப்பி பரிச்சய கட்சியாம் பட்டாமி போஹோ, நான் கூட பரிச்சையா படி வகுப்பில் தான் படிக்கிறேன். சரியா, ஐ ஆம் ஆல்சோ ஸ்டடியிங் த சேம் கிளாஸ் பரிச்சயா. சரியா, தென் அதுக்கு குரு என்ன சொல்கிறார், தவ கக்ஷியாயாம் கத்தி வித்யார்த்தினா பட்டந்தி, சரிம்மா நீ வந்து கிளாஸ் பரிச்சயா கிளாஸ் படிக்கிறேன்னு சொல்கிற இல்லையா, அந்த கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கொஞ்சம் சொல்கிறையா அப்படின்னு கேட்குறார். யார் கேட்குறது, குரு. யார்கிட்ட கேட்குறாரு, ரமா கிட்ட. அதுக்கு ரமா என்ன பதில் சொல்கிறா பாரு. ஓகே, இந்த இடத்துல ராம அப்படின்றக்கு ரமானு மாற்றிக்கணும். சரியா, மம கக்ஷியாயாம் என்னுடைய வகுப்பில் தச வித்யார்த்தின்யா, வித்யார்த்தின்யான் என்னது, 10 கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. விம்சதி வித்யார்த்தினா ச பட்டந்தி, 10 பாய்ஸு 20 கேர்ள்ஸு படிக்கிறாங்க. சரியா கண்ணா, சாரி 10 கேர்ள்ஸு 20 பாய்ஸு எங்களுடைய கிளாஸில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது உமா, உமான்ற ஒரு கேர்ள், அந்த கேர்ள்கிட்ட அந்த கேர்ள் சொல்கிறா, சுக்ரவாசரே, இந்த இடத்துல வாசுரேன் இருக்கு, வாசரே அப்படின்னு இருக்கணும். சரியா, சுக்ரவாசரே சனி வாசரே ச பாடசாலாயா விராமஹா பவதி, சார் எங்கள் பள்ளிக்கூடம் வெள்ளிக்கிழமைகள்லேயும் சனிக்கிழமைகள்லேயும் லீவு ஹாலிடே லீவ் விட்டுடுவாங்க, ஏன் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. குரு கீதே குத்தஹா ஏவம் ஜானாசி, ஏமா இது மாதிரி வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்கள் ஸ்கூலு ஏன் லீவ் விடணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு குரு கேட்குறார். யார்கிட்ட கேட்குறார், கீதே. கீதேனா என்னது, கீதா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறார். கேட்கும்போது கீதா சொல்கிறான், பாடம் ஆமா ஜானாமி, தெரியும் தெரியும் எனக்கு தெரியும். அப்போ பாடம் அப்படின்னு என்னது, எஸ் ஆமாம், சுக்ரவாசரே பாலிகாக அபியங்க ஸ்நானம் குர்வந்தி தேவீம் பூஜையந்தி, அப்படின்னா என்னது, சுக்ரவாசரே வெள்ளிக்கிழமைகளில் கேர்ள்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அபியங்க ஸ்நானம் குர்வந்தி, அபியங்க ஸ்நானம்னு என்ன தெரியுமா, தலைக்கு குளிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நீ கேள்விப்பட்டிருக்கியா, அதான் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தேவியும் பூஜையந்தி, தேவி அப்படின்னா லக்ஷ்மி தேவியை வணங்குவார்கள், சரஸ்வதி தேவியை வணங்குவார்கள், துர்கா தேவியை வணங்குவார்கள், பெண் கடவுள்களை வணங்குவார்கள். சரியா, பூஜை செய்வார்கள். சரி, சனிவாசரே, சனிவாசரேன்னா என்னது, சாட்டர்டேஸில் சரியா சனிக்கிழமைகளில் பாலகாகா, பாலகாகனா பாய்ஸ், சரியா பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, அபியங்க ஸ்நானம் கிருத்துவா, அபியங்க ஸ்நானம் கிருத்துவானா என்னது, அதே மாதிரியே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தேவம் பூஜையந்தி, தேவம் பூஜையந்தி அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த கடவுள்களை வணங்குவாங்க. புரியறதா கண்ணா,
அப்போ வெள்ளிக்கிழமையே லீவ் விடுறாங்க, சனிக்கிழமையே லீவ் விடுறாங்க. வெள்ளிக்கிழமை லீவ் விடுறதுக்கு காரணம் அன்னைக்கு பெண் பிள்ளைகள் எல்லாரும் பெண் குழந்தைகள் எல்லாரும் தலைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாமியை போயிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க, சரியா? பெண் கடவுள்கள் அதனால தான் இங்கே தேவியம்னு கொடுத்துருக்காங்க. சனிக்கிழமையே லீவ் கொடுக்குறாங்க, சனிக்கிழமை இதே பசங்க என்ன பண்ணுவாங்க, பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கடவுள்களை போயிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க, சரியா? தென் அத்தஹா இந்த காரணம் இருக்கிறதுனால வித்யார்த்தினாம் தினத்வய விராம காலஹா, இந்த காரணத்தினால தான் ரெண்டு நாள் இந்த பாடசாலை லீவ் விடுறாங்க, இந்த ஸ்கூலு லீவ் விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அதுக்கு இந்த குரு சொல்கிறாரு, அஸ்து ஸ்வஸ்தி. ஸ்வஸ்தினா எனக்குண்ணா, அஸ்துனா ஓகே, சரிப்பா ரொம்ப நல்லா சொன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வஸ்தி அப்படின்னா நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார், சரியா? இத்தோட இந்த லெசன் முடியுது கண்ணா. இதுக்கப்புறமா ஒரு லெசன் இருக்குது, அந்த லெசனை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? தன்யவாதா. ஏபிஎஸ் வித்யா மந்திர், திருவள்ளூர்.